தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தமிழகத்தில் பிளாஸ்டிக் டீ கப்புகள், தண்ணீர் பாக்கெட்டுகள், பிளாஸ்டிக் கைப்பைகள் உள்ளிட்ட 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதித்து மாநில அரசு 2018 உத்தரவிட்டது. அரிசி, பருப்பு, சர்க்கரை, பால் போன்ற அன்றாடம் பயன்படுத்தப்படும் பொருட்களை மட்டும் பிளாஸ்டிக் கவரில் விற்க விதிவிலக்கு கொடுக்கப்பட்டது. அந்த விதிவிலக்கு 2020 திரும்ப பெறப்பட்டது. இதை எதிர்த்து பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு நீதிபதிகள் வைத்தியநாதன் ஆஷா அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. பால், எண்ணெய் பொருட்களை பிளாஸ்டிக் கவர்களில் பேக்கிங் செய்து விற்பதை தடை செய்வது சாத்தியமில்லை என்பதால் முன்பு அளிக்கப்பட்ட விதிவிலக்கை தொடர வேண்டும் என பிளாஸ்டிக் உற்பத்தியாளர் சங்கம் வாதிட்டது. எந்த ஒரு ஆய்வும் மேற்கொள்ளாமல் பிளாஸ்டிக்கு தடை விதிக்கப்பட்டதாகவும் கூறினர். அனைத்து வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் 14 பிளாஸ்டிக் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது, எனினும் பால், பால் பொருட்கள், பிஸ்கட், எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்களுக்கு விலக்களித்து உத்தரவிட்டனர்.